Hi guys, welcome to my channel. Last week Georgia poirno, Tbilisi Georgia poirno. So anga pona experience patti da ungaloda na share panika poren. So Abu Dhabi airport la irundu ipo nanga Kutaisi poga porom. So nanga Wizz Airlines la book pannirno tickets. Second week of December la poirno Georgia ku, and then idu vandu tour packages la pogala. So ellame naangale self hotels engalukku pidicha mari book panikittom, and car anga rent eduttom for 4 days and 5 nights thangirno. So anga car rent edutittu ella idamum nalla suthi paakalam abindra oru plan la poirnom. So finally naanga Georgia naatukku vandittom. Idu Kutaisi airport ayum reach pannittom. So ipo immigration mudichittu veliya poga porom. ஏர்போர்ட்டில் இருந்து வெளியில் போனோடனே தான் தெரிஞ்சதும் அவ்வளோ ஒரு சில்னஸாக இருந்தது. 0 டிகிரியில் இருந்திருக்கும் போல் அப்போது டெம்பரேச்சரு தாங்கவே முடியல எங்களால். குளிர், ஹேண்ட் க்ளவுஸ், ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் ஜஸ்ட்டு கிளம்பிட்டோம். எங்களோட ரெண்ட்டு காரும் வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து நேராக வந்து குட்டாய்ஸில் ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். எங்களோட இந்த 4 டேஸில் நாங்கள் கவர் பண்ண போகிற பிளேசஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பக்ரியானி, கதௌரி அண்ட் டிபிலிசி. அந்த 3 பிளேஸையும் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இது குட்டாய்சியில் இருக்க ரிவர்சைடு ஹோட்டல் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நைட் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் மார்னிங் தான் நாங்கள் கிளம்பி போனோம். இதுதான் எங்களோட Day 1 இன் குட்டாய்சி. ஸோ இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ரூம்ஸ். இதெல்லாம் இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த பால்கனி தான் செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் குட்டாய்சியில் ஸ்ட்ரீட் வாக் எல்லாம் போயிட்டு அங்கே இருக்க பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் பக்ரியானி கிளம்ப போகிறோம். குட்டாய்சி டு பக்ரியானி 150 கிலோமீட்டர்ஸு. ஸோ இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். பக்ரியானிக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபுல்லாக ஸ்னோ தான். இந்த பக்கம் ஸ்னோ மவுண்டைன்ஸு, அந்த பக்கம் ஸ்னோ மவுண்டைன்ஸு, ஸ்னோ ஃபால்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த பிளேஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்டல் சி அரீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது பக்ரியானியில். அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ரோப் கார்ஸ் இருக்குது. அண்ட் தென் அது டாப் ஆஃப் த மவுண்டனில் போய் இருக்கிறோம், ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன்ஸில். ஸோ அங்கே போய் நல்லா விளையாடணுன்றதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். டெம்பரேச்சர்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது. -6, 7 டிகிரியில் இருந்தது. பயங்கரமான குளிர், கையெல்லாம் அப்படி உறைஞ்சி போயிடுச்சு. ஸோ ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் வச்சு அதை நாங்கள் கையில் ஊற்றிக்கிட்டோம். அப்பப்போ அவ்வளோ கை வந்து தாங்கவே முடியல. ஸோ அவ்வளோ குளிர், அவ்வளோ ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலாக அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த ரோப் காரில் ஏறி நாங்கள் இப்போ ஸ்னோ மவுண்டன்ஸ்குள்ளே போய் இறங்க போகிறோம். ஸோ இப்போது இந்த மவுண்டன்ஸில் வந்து இறங்கிட்டோம். எந்த இடம் சான்ஸே இல்லை. அவ்வளோ ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட், அவ்வளோ ஒரு பியூர் ஒயிட்டில் அந்த ஸ்னோவை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்னோவி பிளேஸ்லேருந்து போக யாருக்குமே மனசு வராதான். பட் ஆனால் நெக்ஸ்ட் நாங்கள் கதௌரி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தோம். ஸோ இதுக்கு நடுவில் டிபிலிசியில் ஒரு பிட் ஸ்டாப் போட்டுட்டு அங்கேருந்து மார்னிங் நாங்கள் கதௌரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். டிபிலிசி டைம்ஸ்ன்ற ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஓகே, அப்படியே வெளியில் போய் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் வாக் போனோம். நல்லா கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. So early morning ஆயிடுச்சு. இப்போ டிபிலிசில இருந்து நாங்க கதோரி போயிட்டு இருக்கோம். அங்க பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னா நல்லா சுவிட்சர்லாந்துல சுவிஸ்ல மவுண்டன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது பார்க்கிறதுக்கு. So evening ஆயிடுச்சு. நாங்க கதோரி ரெசார்ட்ல வந்து செக் இன் ஆகிறதுக்கு. எப்படா மார்னிங் ஆகும், அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ்க்கு நடுவில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோம். ஏர்லி மார்னிங் அப்படியே எழுந்து பார்த்தா ஐயோ சூப்பராக இருந்தது. அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பரான பால்கனி வியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி நல்ல வியூஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் இங்கே சாப்பிட்டோம். ஸோ அப்படி நாங்கள் கதோரி பிளேஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் நாங்கள் ஏதோ முக்கியமான ஒரு பிளேஸ் போயிருந்தோம்னா ரஷ்யா அண்ட் ஜார்ஜியா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இப்போ நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்துவிட்டோம். உள்ளே போகவே முடியல, பயங்கரமான குளிர், கையெல்லாம் ரொம்ப குத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லாக ஸ்னோ தான், பயங்கர ஸ்லிப்பரியாக, கால் உள்ளே வச்சாலே உள்ளே போயிடுது. ஸோ பூட்ஸ் போட்டிருந்தா கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அப்படி நாங்கள் மேலே போய் அந்த பிரிட்ஜ் எல்லாம் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப குளிர்னு இந்த பிளேஸ்க்கு நாங்கள் 12 o'clock போல் தான் போயிருந்தோம். ஏன்னா தான் சன் அவ்வளோ இதுவாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும் உரைக்கவே இல்லை, சூடே மேலே படலை, ஜஸ்ட்டு வெளிச்சமாக மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த பெரிய வால் தான் வந்து ரஷ்யா அண்ட் ஜார்ஜியா ஃப்ரெண்ட்ஷிப் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த கதோரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஸ்னோலெல்லாம் நல்லா விளையாண்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அப்படியே டிபிலிசிக்கு போயிட்டுருக்கோம். இப்போது நாங்கள் வந்து டிபிலிசி ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். அகெயின் டிபிலிசி டைம்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம், பிகாஸ் அது கன்வீனியன்ட்டாகவும் எஃபிஷியன்ட்டாகவும் இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ளைட்டு. ஸோ மார்னிங் ஃபுல்லாக டிபிலிசி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஈவினிங் வந்து கிளம்பிடுவோம். இங்கேருந்து குட்டைசிக்கு மூவ் ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போகணும். ஸோ ஜார்ஜியாவில் மித்த எல்லா பிளேஸில் கூட நாங்கள் குளிர் தாங்கிட்டோம், ஸ்னோவில் கூட இன்ஃபேக்ட் குளிர் தாங்கியாச்சு. இந்த பிளேஸில் டிபிலிசியில் தான் பயங்கரமான குளிர். எங்களால் வெளியிலேயே நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சில்னஸ் அங்கே இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே என்ன பிளேஸ் போனோன்னா மதர் ஆஃப் ஜார்ஜியா. ஸோ அங்கே போய் தெரியுதுல ஒரு பெரிய ஸ்டாச்சு, ஸோ அதுதான் மதர் ஆஃப் ஜார்ஜியா. ஸோ அதை போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ரோப் காரில் கீழே போனோடனே பீஸ் பிரிட்ஜ் இருந்தது. ஸோ அங்கே போய் அதையும் போய் நல்லா பார்த்துட்டு அண்ட் தென் வந்து போட்டிங் போயிருந்தோம். போட்டிங்கில் வந்து அப்படியே எல்லா பிளேஸையும் கவர் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி காட்டினாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போட்டிங்கில் அப்படியே போய் நாங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். போகிற வழியெல்லாம் நிறைய ஷாப்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ டிபிலிசின்ற அந்த மேக்னெட்லாம் ஞாபகமாக வாங்கிட்டு அப்புறம் இங்கே டர்கிஷ் காஃபி வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் குடிச்சிட்டு அண்ட் தென் வந்து அப்படியே நாங்கள் இங்கே டிபிலிஸ்லேயே வந்து இந்தியா பேலஸ் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே குட்டைசிக்கு கிளம்பணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டிபிலிசி ஜார்ஜியா விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிஹோ போய் தானே ஆகணும். ஸோ அப்படி நாங்கள் கிளம்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. கார் ரெண்டெல்லாம் நாங்கள் செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறிட்டோம். ஸோ பாய் பாய் ஜார்ஜியா. இப்போது அபுதாபி ஏர்போர்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ 5 days ஜார்ஜியாவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. Hope you enjoyed my videos. Thanks for watching it. Bye-bye.